சபையின் கூட்டங்களை நாம் ஞாபகப்படுத்துகிறோம். சபையின் ஆராதனைகள் காலையில 9:30 காலை ஆராதனை நடக்கிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். மாலை ஆராதனை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். 8:45 to 8 மணிக்குள்ள முடிவடையும். அது மட்டும் இல்லாமல் மாதத்திலே ஒரு முறை காந்திபுரத்திலே 2வது ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த செவ்வாய் மிடில் மந்த் மாசத்தில் கரெக்டா நடுவில் வைக்கணுன்றதுக்காக வைத்திருக்கிறோம். அது வர்ற மாதம் அக்டோபர் 15 தேதி. அதாவது வர்ற செவ்வாய் போய் அடுத்த செவ்வாய் இந்த கூட்டம் என்ன செய்யும் நடைபெறும். அது போயர் மண்டபத்தில் நடக்கும். அதனுடைய இந்த கார்டு பின்னாடி இருக்கு. இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த கார்டை எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நம்முடைய சபையிலே ஜப நேரம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அது காலையில 10:30 to 3:30 நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை. இதே இடத்துல ரெண்டே இடம் தான், ஒன்னு இங்கே இன்னொன்னு காந்திபுரம். மற்ற வீடுகள்ல நடத்துறதெல்லாம் அது ஒரு பக்கம் தனியா நடந்துட்டு இருக்குது. பாருங்க, சபை ஆராதனை என்று சொல்லும் போது இதுவும் காந்திபுரத்தில் மட்டும்தான். வர்ற சனிக்கிழமை இங்கே 10:30 to 3:30 நாம் கூடி வந்து ஜெபிக்கிறோம். அங்கு அதிகமான நேரம் நாம் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் மத்திய 6வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜெபத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் ஒரு ஜெபத்தை பற்றி பார்க்க போறோம். ஆனா இந்த ஜெபம் ஜெபத்தை பற்றி போதிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தைரியமும் வேணும். போதிக்கிறதுக்கு என்ன தைரியம் யோசிங்கன்னா, இந்த ஜெபம் இது வந்து பெந்தகோஸ்தே ட்ரேட்மார்க்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். இது வந்து பெந்தகோஸ்தேக்காரங்க இப்படி தாங்க சொல்லுவாங்க. அவங்க தாங்க இந்த ஜெபம்லாம் என்ன செய்வாங்க பண்ணுவாங்க. இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஜெபம் நினைப்பாங்க. எனக்கு இந்த ஜெபத்தை பத்தி பேச கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. பைபிள்ல இருக்கு, பேசிடுவோம், அவ்வளவுதான். என்ன ஜெபம் கேட்டீங்கன்னா அந்நிய பாஷையின் ஜெபம், அந்நிய பாஷையிலே பண்ணக்கூடிய ஜெபம். அந்நிய பாஷைன்னு சொல்லிட்டாலே டக்குன்னு மக்கள் என்ன, அது பெந்தகோஸ்தேக்காரங்க பண்றதுங்க. நாங்கெல்லாம் அப்படி என்ன செய்ய மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். நாங்க அதெல்லாம் நம்புறது இல்ல. எங்க சபை பிரிவுல அதெல்லாம் என்ன செய்யப்படாது, போதிக்கப்படாது. அது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இது பாருங்க, முதல்ல கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு காரியத்தை எடுக்க வேண்டியது இருக்கு. என்ன காரியத்தை எடுக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த மாதிரி பிரிவு பிரிவா பிரிச்சு வச்சுக்கிட்டு நான் இந்த பிரிவை சேர்ந்தவன், நாங்க இப்படி எல்லாம் நம்ப மாட்டோம் அப்படி சொல்றதுக்கு பதிலா புஸ்தகம் என்ன சொல்லுது அதுல வந்து நிக்க பழகணும். பாருங்க, அங்கதான் முதல்ல கிறிஸ்தவனுடைய வெற்றியை என்ன செய்ய போகுது, ஆரம்பிக்க போகுது. ஏன்டெல்லாம் சில பேர் நீங்க வந்து ரோமன் கத்தோலிக்கா ப்ரோடெஸ்டன்டா பெந்தகோஸ்தையா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நான் வந்து இயேசுனுடைய சீசன். வித்தியாசம் இருக்குது பாருங்க. நம்ம மனசுல இப்படி போய் ஸ்டிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய ஒரு இதுதான். என்னன்னாலும் சரி, புஸ்தகம், புஸ்தகம் என்ன சொல்லுது, புஸ்தகத்துல இருந்து யார் சொன்னாலும் என்ன செய்வோம், கேட்போம் இல்லையா. அப்ப புஸ்தகத்துல அந்நிய பாஷை பற்றி என்ன செய்யுது வருது, பார்க்கலாமா? அந்நிய பாஷையை பற்றி, அந்நிய பாஷையில பண்ணக்கூடிய ஜபம் அற்புதமான ஒரு ஜபம். பாருங்க, கத்தரை துதிக்கிறது, விசுவாச அறிக்கை பண்றது, அந்த மாதிரி அற்புதமான ஜப முறைகளுக்கு அடுத்து இது அந்நிய பாஷை என்பது ஒரு அற்புதமான ஜபம். காமிக்கிறேன், இது ஒரு முதல்ல ஒரு பெரிய வேத பகுதியை வாசிக்க போறோம். கொஞ்சம் பெருசுதான். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1:18 இது ஒண்ணு மட்டும் தான் பெருசா வாசிக்க போறோம். அதுக்கு பிறகு எல்லாம் சின்ன சின்ன வசனமா தான் வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் நானே வாசிக்கிறேன். நீங்க வாசிச்சீங்க, ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது, இடையில அப்படியே கேப் விழுந்துருது அப்படியே. 1:18 வாசிக்கணும். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்ட ஒரு இடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும். இதை வாசிக்கும் போதே அந்நிய பாஷை பேசுற மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஊர் பேரை வாசிக்கும் போதே சிரேனே பட்டணத்தாய் சுற்றிலும் சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகி நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள்.
எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு பதினொருவரோடு கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 மணி வேலையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடைந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். முதலாக அந்நிய பாஷையிலே ஜெபித்த ஒரு இடம் பெந்தகோஸ்தேன்றது. ஒரு நாள் யூத மக்களுக்கு ஒரு பண்டிகை நாள் மாதிரி, பஸ்கா பண்டிகை மாதிரி பெந்தகோஸ்தேன்றது ஒரு பண்டிகை நாள் வாருங்க. இந்த பண்டிகைனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் கேட்டீங்கன்னா, டக்குன்னு இதுல இருந்து உருவாக்கி பெந்தகோஸ்தேன்னு ஒரு கூட்டம் செஞ்சிட்டோம், உருவாக்கிட்டோம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பெந்தகோஸ்தேன்னு சொல்லும் போது என்ன அர்த்தத்தில் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள், பெந்தகோஸ்தே அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவர்கள் பெந்தகோஸ்தே. அந்த வகையில் பார்த்தா நான் பெந்தகோஸ்தே தான். ஏன்னா பெந்தகோஸ்தே அனுபவத்தை என்ன செய்யறேன், நான் விசுவாசிக்கிறேன். அப்ப நீங்க ப்ரோட்டஸ்டன்ட் இல்லையா அப்படின்னு கேட்டா, நான் ப்ரோட்டஸ்டன்ட் தான். எந்த வகையில் ப்ரோட்டஸ்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோட்டஸ்டன்ட் சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாகவே சில பிரிவுகள் இருந்தப்ப மார்ட்டின் லூத்தர் ஒருத்தர் எழும்பி புரொட்டஸ்ட் பண்ணார். இதெல்லாம் தப்பு, எந்த மனுஷனும் கிரியினால நீதிமானாக முடியாது, எல்லாரும் விசுவாசத்தினால தான் என்ன செய்ய முடியும், நீதிமானாக முடியும். மார்ட்டின் லூத்தர் பேசி புரொட்டஸ்ட் பண்ணி ஒன்னு உருவாக்கினார். அதுக்கு பேர் தான் ப்ரோட்டஸ்டன்ட் இயக்கம். அவர் ப்ரோட்டஸ்டன்ட் இயக்கத்தை உருவாக்கின ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, மார்ட்டின் லூத்தர் தான் பாருங்க, முக்கியமான வேலையை பண்ணவர். அவர் சொன்னது என்னது, கிரியைகளினால யாரும் நீதிமான ஆக முடியாது, விசுவாசத்தினால தான் நீதிமான ஆக முடியும்னாரு. அந்த வகையில் பார்த்தா நான் ப்ரோட்டஸ்டன்ட் தான். அப்ப கத்தோலிக்னு சொன்னா, கத்தோலிக்கினுடைய அர்த்தம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, அது வந்து யூனிவர்சல் அர்த்தம். யூனிவர்சல் அதாவது டோட்டலா பாருங்க, கிறிஸ்துவின் சரீரம் அது வந்து யூனிவர்சல் பாருங்க. நம்ம வந்து பிரிக்க முடியாது, கிறிஸ்துவின் சரீரத்தை கூறுபட முடியாது. சபைன்னு சொல்லிட்டாலே 1 Corinthians 12 சொல்லுது, சபை கிறிஸ்துவினுடைய சரீரம். நாம தான் கூறு போட்டு பல பிரிவுகளை பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா கர்த்தர் மேலந்து பார்க்கும்போது சபையை சபையா தான் என்ன செய்யறாரு, பார்க்கிறார். அந்த வகையில பார்த்தா நான் கத்தோலிக்கு தான். அப்ப ஆக மொத்த புஸ்தகத்தை என்ன செய்ய வேண்டியது இருக்கு, பார்க்க வேண்டியது இருக்கு. பெந்தகோஸ்தே நாளிலே கூடி வந்த பொழுது ஆவியானவர் என்ன செய்தார், இறங்கி வந்தார். அவர்கள் அந்நிய பாஷையில் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற ஆட்கள் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாரும் மதுபானம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா. எங்க வருது 13 கவனிங்க, மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். உண்மையாவே அந்நிய பாஷை பேசும்போது இந்த அந்நிய பாஷைன்னு ஒன்ன பத்தி தெரியாத ஆள் பாக்குற ஆளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தண்ணி அடிச்சிருக்காரு போல இருக்கு, நல்லா வளர்றாரு அப்படிதான் பாக்குறதுக்கு என்ன செய்யும், தெரியும் பாருங்க. அதை நான் ஒத்துக்கிறேன், பாக்க அப்படிதான் தெரியும். நான் கம்பெனியில வேலை பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, அங்க ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி வச்சாங்க, வாங்க போலாம் எல்லாம் போய் சாப்பிடலாம் அப்படின்னா, அங்கே அந்த பார்ட்டியே தண்ணி பார்ட்டி தான். நான் வரமாட்டேன்னு சொன்னேன், ஏன்னா போனா தண்ணி பார்ட்டி தான், எதுக்குன்னு நீ வாங்க தண்ணி அடிக்கலாம் பரவாயில்ல, சாப்பாடு என்ன செய்யுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போனா ஒரு 3 மணி நேரம் பாருங்க, அந்த ஓப்பன் ரெஸ்டாரண்ட், அங்கே உட்காந்து எல்லா தண்ணி அடிக்கிறாங்க. நான் வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கும்போது கூட ஓப்பன் பண்ணாத கூல் ட்ரிங்க்ஸ் என் முன்னாடி ஓப்பன் பண்ணுட்டேன். கலந்து கொடுத்துட்டான் என்ன பண்றது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேரும்போது, ஒரு நாளைக்கு சும்மா குடி அப்படின்னு. அந்த 2-3 மணி நேரம் அவங்க கூட அந்த ஸ்மெல்ல உட்கார்ந்து இருந்ததே பாத்தீங்கன்னா எனக்கு தண்ணி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் கொஞ்சம் சில இடங்கள உட்கார விருப்பப்படுறதே கிடையாது, கம்பல் பண்ணாங்களே போய் உட்காந்தேன். அதுல ஒருத்தர் தண்ணி அடிச்சவர் நல்லா வாட்ட சாட்டமா இருப்பாரு பாருங்க, 6 அடி உயரம் இருப்பாரு, பாடி நல்லா வெயிட்டா இருக்கும். அவர் தண்ணி அடிச்சவர் ரபல்லா கபல்லா பலா அப்படின்னாரு. என்னை பார்த்தா கிட்டல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு, ஏன்னா நான் அப்பதான் ரசிக்கப்பட்டிருந்தேன். அவருக்கு தெரியும் பாருங்க, இந்த கிறிஸ்தவங்களாம் அப்படி பேசுவாங்க அப்படின்ட்டு தண்ணி அடிச்சுட்டு பேசினாரு பாருங்க. உன்னை கூட சும்மாறா அப்படின்ட்டு ஒருத்தர் என்ன செஞ்சா, அவனை அமைதிப்படுத்தினா. உண்மையாவே பார்த்தா தண்ணி அடிச்ச மாதிரி இருக்குமா கேட்டா, அப்படித்தான் இருக்கும். இங்க கேலி பண்ணாங்கன்னு வேற போட்டிருக்குது, பரியாசம் பண்ணினாங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க இன்னொரு காரியத்தை காமிக்கிறேன், 1 Corinthians 14 போவோம்.
இங்க கொஞ்சம் இரண்டாவது அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம், இன்னொரு பாயிண்ட் இங்க இருக்குது. ஆனா இந்த பரியாசம் பண்ணாங்க இல்லையா, அதுக்காக இன்னொரு வசனத்தை எடுக்கிறேன். ஒன்னு குறைந்த 14வது அதிகாரத்துக்கு போகலாம். அந்நிய பாஷையில பண்ணக்கூடிய ஜபம் ரொம்ப அற்புதமான காரியம், நீங்க முழுமையா கேட்கும் போது அதை நீங்க புரிந்து கொள்வீர்கள். 14வது அதிகாரம் 23 பாருங்க, 23. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவ்விசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா. இந்த 14வது அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் என்ன பேசுறாருனா, நீங்க எல்லாரும் அந்நிய பாஷையை பேசுங்கன்னு சொல்றாரு, அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி பேசுங்கன்றாரு. நீங்க எல்லாரும் இப்ப எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, இப்ப உட்கார்ந்து உட்கார்ந்து அமைதிய வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க எல்லாரும் அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோ. இப்ப புதுசா வெளியிருந்து ஒரு ஆள் என்ன செய்யறாங்க, உள்ள வர்றாங்க. உள்ள வந்து அவங்களுக்கு பார்த்தா எப்படி இருக்கும், இவங்க என்ன பேசுறாங்கன்னே புரியல, இல்ல பைத்தியம் பிடிச்ச கூட்டம் போல இருக்குது. கொஞ்சம் அவசரப்பட்டா எங்கேயோ போன் அடிச்சாலும் போன் அடிச்சிருவாங்க, பைத்தியம் பிடிச்ச கூட்டம்ட்டு. இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்ய சொல்றாரு பவுல், பவுல் என்ன சொல்றான்றத கவனிங்க. 28வது வசனத்தை பாருங்க, அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். இப்ப கொஞ்சம் ஒழுங்குபடுத்துறாரு பாருங்க. நமக்கு வெளியே இருக்கிற ஆட்களுக்கு முன்னாடி நமக்கு நர்சாட்சி வேணும் இல்லையா, நீ என்னை பைத்தியம் சொல்லிட்டு போங்க பரவாயில்ல, நாங்க தண்ணி அடிக்கிறாள் சொல்லிட்டு போங்க பரவாயில்ல, அப்படி சொல்ல போறோமா நம்ம? அப்படி வேதம் என்ன செய்யல, சொல்லல. சொசைட்டிலையும் நமக்கு நல்ல மதிப்பு என்ன செய்யணும், வேணும் பாருங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷை ஜபம் வந்து ஒரு அற்புதமான ஜபம், ஆனா அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கீங்க. சபையில அர்த்தம் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அது ஒரு வரம் பாருங்க. அந்நிய பாஷை பேசுறது தேவன் கொடுக்கிற ஒரு ஈவானால் அடுத்து அதுக்கு அர்த்தம் சொல்றது ஒரு ஈவு. அர்த்தம் சொல்றதுக்கு உங்க சபையில ஆள் இல்ல அப்படின்னா நீங்க உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிய என்ன செய்யுங்க, வீட்டில் பேசிக்கீங்க. நான் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிட்டேன் பாருங்க. நான் அந்நிய பாஷையில் பேசுற ஆள் தான், இந்த சனிக்கிழமை ஜபத்துல அந்நிய பாஷையில் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆனா இங்க ஞாயிற்றுக்கிழமை பண்றதை நீங்க பார்க்க முடியாது, ஏன்னா அர்த்தம் சொல்றதுக்கு ஆள் இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. அர்த்தம் சொல்றதுக்கு ஆள் இருந்தா அந்நிய பாஷையில் என்ன செய்யலாம், பேசலாம். ஏன்னா அர்த்தம் சொன்னா என்ன நடக்குன்றத சொல்றாரு பாருங்க. 24வது வசனம் 25வது வசனத்தை பாருங்க, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவ்விசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்தி வைக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டவனும் பெற்றும் இருப்பான், அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும், அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். இப்ப ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறாரு, ஒருத்தர் என்ன அந்நிய பாஷையில பேசுறான்றத வெளியே சொல்றாரு, இதுதான் இந்த ஆள் பேசுறாரு அப்படின்னு சொல்லி விளக்கி காமிக்கிறாரு. காமிச்ச உடனே அந்த சமயம் பார்த்து ஒருத்தர் உள்ள வர்றாரு, உள்ள வந்தவர் இவருடைய அந்தரங்கங்கள்லாம் என்ன செஞ்சிருது வெளியே வந்துருது. வெளியே வந்த உடனே டக்குன்னு முழங்கால் படிக்கிட்டு அவர் தேவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாராம், மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாராம். அப்ப அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் கொடுக்கும்போது இது நடக்குது, தீர்க்கதரிசனம் சொல்லும் போது என்ன செய்யுது நடக்குதுன்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, உங்களுக்கு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணணுமா, வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, நான் சில சமயம் கூப்பிட்டு வச்சு எல்லாத்துக்கும் அபிஷேகத்தில் கொஞ்சம் வழி நடத்தி விடுறோம், அபிஷேகத்தில் வழி நடத்தி விட்டு அந்நிய பாஷையில் பேச விட்டா அதுக்கப்புறம் வீட்டில் பேசிக்கின்னு விட்டுறோம். நானும் வீட்டில் பேசுறேன், மணிக்கணக்கில் பேசுவேன் பாருங்க, அதுவும் வந்து வெளியே சத்தம் கேட்காம தான் பேசுவேன். இதில் என்ன கேட்டீங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு லேடி, நான் அந்நிய பாஷை பேசுனதெல்லாம் அந்த லேடி கேட்டதே கிடையாது, அப்படி இருந்தும் என் மனைவியை பார்த்து அவங்க கேட்டிருக்கான், அவங்க வீட்டுக்காரர் தண்ணியெல்லாம் அடிப்பாரா, ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் தண்ணி அடிக்கிறாரு. இத்தனைக்கு நான் அன்னிய பாஷையில் பேசுறது அவன் கேட்டதே கிடையாது, கேட்காமே இந்த கேள்வி வருது, அன்னி தண்ணியில அடிப்பாரா. சரி, சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அடிக்காம, அதுக்கு முன்னாடி அடிக்காம, கடவுளுடைய கிருபையில் அப்பயே கடவுளுடைய கிருபை வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு அப்பயே அடிக்கல, ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அடிக்கல. இது இப்பயே இந்த பாடுனா, நான் அன்னிய பாஷையில கத்தி கத்தி பேசிட்டு இருந்தேன்னா அவங்க நினைப்பாங்க, எங்க வீட்டுக்காரரே பரவாயில்ல தண்ணி அடிச்சுட்டு அமைதியா படுத்திருக்காரு, இவ தண்ணி அடிச்சு உளறிட்டு இருக்காரு அப்படின்னா. ஆனால் வெளியே இருக்க மக்களுக்கு முன்னாடி நர்சாட்சி தேவைப்படுறதுனால கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் கதவை மூடிட்டு உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிய அந்நிய பாஷையில் என்ன செய்ய கடவீர்கள், பேச கடவீர்கள். சரி, ஒருவேளை தெரிஞ்சிருச்சு, நம்மளை பார்த்து பைத்தியக்கார மாதிரி பாக்குறாங்க, அது பெரும்பாலும் அப்படி நடந்துக்க போறதில்லை, நம்ம சென்ஸா நடந்துக்க போறோம். ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னா பைத்தியக்காரன் நினைச்சிட்டு போட்டுன்றேன். ஏன் கேட்டீங்கன்னா, இவங்க எதைத்தான் பைத்தியம்னு சொல்லல, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம பண்ற நிறைய காரியத்தை உங்க பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க, சிலுவையவே உங்க பைத்தியம் தான் சொல்றாங்கன்னு போட்டிருக்குது. என்ன கேக்குறாங்க, என்னங்க உங்க பாவத்தை இயேசு சுமந்து கொண்டாருன்னு சொல்றீங்க, அது எப்படிங்க முடியும்,
உங்க வியாதியை இயேசு சுமந்து கொண்டார்னு சொல்றீங்க, அது எப்படி முடியும்? என் தலைவலி நான் தானே சுமக்கணும், என் தலைவலி பக்கத்துல இருக்க உட்கார்ந்து கொடுக்க முடியுமா? என்னதான் பாசமா இருந்தாலும் எடுத்துக்க முடியுமா? அப்படின்னா கரெக்ட் பண்ணி சொன்னது, வியாதியை சுமக்க உன்னால முடியாது, வியாதியை சுமக்க என்னால முடியாது, அவரால் முடியும். அதனாலதான் அவர் ரட்சகர், அவர் ரட்சகரா இருக்கிறனாலதான் அவரால் முடியுது. நீ நானும் மனுஷனா இருக்கிறனாலதான் செய்ய முடியல. நீ நானும் செய்ய முடியலன்றதுக்காக இயேசுவால செய்ய முடியாதுன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இப்ப பாருங்க, இவங்க பைத்தியம் சொல்றத கவனிச்சு பாருங்க. ஒன்னு குருந்தி புஸ்தகத்துக்கு போகலாம், 1 அதிகாரம், 1 குருந்தியர் 1 அதிகாரம் பதினெட்டாவது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசமே கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு. யார பத்தி சொல்றாரு? கிரேக்கர்களை பத்தி சொல்றாரு. இந்த கிரேக்கர்கள் எப்பயுமே அறிவு பூர்வமா இருந்தா தான் என்ன செய்வாங்க? ஒத்துக்குவாங்க. அறிவுக்கு ஒத்துவர்கள் எடுத்துக்க மாட்டாங்க. இயேசு கண்ணினுடைய வயிற்றுல பிறந்தாருங்க அப்படின்னா எங்க அறிவுக்கு எட்டல, நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு. சிலுவையில இயேசு மரித்தார், உன்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டார். எப்படி என் பாவத்தை அவர் சுமக்க முடியும்? அறிவுக்கு எட்டல, ஏத்துக்க முடியாதுன்றோம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எந்திரிச்சாரு. எந்த மனுஷனும் உயிரோடு எந்திரிச்சது இல்ல. நாங்க எப்படி ஏற்றுக்கொள்றோம்? இது கிரேக்கர்களுடைய வழக்கு. இது எல்லாமே உனக்கு பைத்தியமா தான் தெரியுது. ஆனா கர்த்தர் சொல்ற, ரட்சிக்கப்படுகிற அது நமக்கோ அது தேவ பலனா என்ன செய்கிறது? இருக்கிறது. சில பேர் பாருங்க, இந்த பைபிள் இருந்து இந்த பைத்தியன்ற வார்த்தையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்நிய பாஷையில் பேசுற ஆளை பார்த்தா பைத்தியமா தெரியுது, சிலுவையை பற்றிய உபதேசம் பார்த்தா பைத்தியமா தெரியும். ஒருத்தர் பாட்டை எழுதிட்டாரு, நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம் பாட்டு எழுதினாரு. அதான் சரி வராது. கடவுளுடைய பார்வையில் நாம் எல்லாரும் ஞானிகள். உலகம் சில காரியங்களில் பைத்தியம் என்ன செய்யலாம்? சொல்லலாம். இங்க சபைக்கு ஒருத்தர் வருவார் பாருங்க, அவரை பார்த்து ஒருத்தர் கேட்டாராம், என்ன ஞாயிற்றுக்கிழமை ஓடிடுறீங்க, சச்சு உங்களுக்கு காசு கொடுக்குறாங்களோ அப்படின்னா, என்னையா காசு, காசை காட்டிலும் பெருசா ஒண்ணு இருக்குயா, அவர் பேர் தான் இயேசு இல்லையா? இயேசு கிட்ட காசு இருக்குது, எல்லாமே என்ன செய்யுது? இருக்குது. உங்களுக்கு பார்த்தா எப்படி இருக்குன்னா விகற்பமா என்ன செய்யுது? தெரியுது. எப்பயுமே பாருங்க, உலகம் பாக்குறபடி பார்த்துட்டு நம்ம பாட்டு பாடக்கூடாது. உலகம் நம்மளை பைத்தியமா தான் பாக்கும் சில விஷயங்கள்ல. ஆனா கர்த்தர் நம்மளை எப்படி பாக்குறாரு? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஒவ்வொருவரும் ஞானிகளா என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நல்லது தானே சொன்னேன். நீங்க எல்லாரும் கர்த்தர் ஞானின்னு பாக்குறாரு. கொஞ்ச நாள்ல அவங்களும் வாயில சொல்ல வச்சிருவாரு அவர். புடிச்சுக்கிறீங்களா? அவங்க பாப்பாங்க, ஆஹா இவங்க பண்றது எல்லாம் நம்ம வித்தியாசமா நினைச்சோம், இவங்க எல்லாம் சரியா தான் பண்றாங்க, முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்களே, ஆளு நல்லா பழிச்சு நாயிட்டே இருக்காங்களே அப்படின்னு. சில உபதேசங்களை கரெக்டா கேட்டீங்கன்னா ஆள் பிரைட் ஆயிடுவீங்க. அதுலதான் விஷயமே இருக்குது. அப்புறம் பாப்பாங்க, ஆஹா இது விஷயம் இருக்குது அப்படின்னு. அப்ப பாருங்க, அந்நிய பாஷை பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? பைத்தியமா தெரியுது, மதுபானம் பண்ண மாதிரி தெரியுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, அது உங்களுக்கு பலனா என்ன செய்யும்? அமையும். இன்னும் சில வசனங்களை காமிக்கிறேன். 1 குருந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரத்துக்கு போகலாம். 1 குருந்தியர் 14:5 பாருங்க. அந்நிய பாஷை பேசணும் பேசினா நம்மளா பேசுறது இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன். அது அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அது உள்ள இருந்து ஆவியானவர் நடப்பிக்கிறது. நீங்களா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க, அதுக்கு பேர் அந்நிய பாஷை கிடையாது. தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தினால என்ன செய்யறது? பேசுறது. 14வது அதிகாரம் 5வது வசனத்தை கவனிங்க. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். இங்க நிப்பாட்டலாம். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். இதை சொன்னது யாரு? சும்மா சொல்லுங்க. யாரோ இயேசு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பவுல் சொன்னார். கரெக்ட். பவுல் சொன்னது கரெக்ட். ஆனா நான் மறுபடியும் இந்த கேள்வி கேட்க போறேன். இதை சொன்னது யாரு? ஆவியானவர். அப்ப பாருங்க, இது வந்து பவுல் சொன்னாருங்க. பவுல் தான், அவர் வாயிலிருந்தா இது வந்துச்சு. அவர் தான் கையால என்ன செஞ்சாரு? எழுதினாரு. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். இவருடைய விருப்பம் தான், எந்த விருப்பத்தை வெளிப்படுத்துறாரு? தேவனுடைய விருப்பத்தை என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துறாரு. பாருங்க, பவுல் நான் என்ன நம்புறேன் கேட்டீங்கன்னா, அந்நிய பாஷையில பேசலாம், நீங்க பேச விரும்புறேன் அப்படி சொல்றாருன்னா அது தேவனுடைய விருப்பம். அதைத்தான் பவுல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி நான் விரும்புகிறேன். ஏனென்றால் தேவனுடைய விருப்பமும் அதுதான். நீங்கள் அந்நிய பாஷையை கண்டிப்பா பேசணும்னு வேதம் சொல்லல. கொஞ்சம் கரெக்டா கவனிக்கணும். வேதத்துல தேவன் எதையுமே கட்டாயப்படுத்துறதே கிடையாது. எல்லாவற்றையுமே மனப்பூர்வமாய் செய்யணும்னு தான் கர்த்தர் செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அந்நிய பாஷையில இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுல என்னென்ன லாபங்கள் இருக்கிறத புரிந்து கொண்டு நாம அந்நிய பாஷையில பேசணும் விரும்புறாரா இல்லாமல், கண்டிப்பா நீ அந்நிய பாஷை பேசணும்.
இந்த கண்டிப்பு கண்டிப்புன்ற வார்த்தையே தப்பு பாருங்க, அதுவே கிறிஸ்டியானிட்டியே கிடையாது. எல்லாமே கண்டிப்பு கண்டிப்புன்னு வச்சோம்னா அதுக்கு பேர் அடிமைத்தனம் தான். ஒத்துக்கிறீங்களா? முதல்ல பிசாசு கிட்ட இருக்கும்போது அங்கேயும் அடிமைத்தனத்துல தான் இருந்தோம், இங்கேயும் வந்துகிட்டு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் தசமபாகத்தை பத்தி போதிக்கும் போதே நீங்க கவனிச்சிருக்கலாம், தசமபாகம் அணிக்கப்பட்டு போதும் போதிக்க தான் செய்வேன் இல்லாமல் எடுத்து காமிப்பேன். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கத்தர் என்ன செய்கிறார், பிரியமாயிருக்கிறார். இப்படிதான் வருது வசனம் எல்லா இடத்துலயுமே. அப்படிதான் சிலர் இப்படிதான் கேட்கறது உண்டு, என்கிட்ட அந்நிய பாஷை கண்டிப்பா பேசணுமாங்க, அந்நிய பாஷை பேசினாதான் பரலோகத்துக்கு போவோமா? இது ஒரு புது ஒரு கலப்படம் மக்களுக்குள்ள. அந்நிய பாஷை பேசினாதான் பரலோகத்துக்கு போக முடியும், பைபிள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் தேடி தேடி பாக்குறேன். ஞானஸ்நானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும், அது எங்க பைபிள் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்லையா, கொடுக்கறேன், அதை போதிக்கிறேன். ஞானஸ்நானம் அந்நிய பாஷை எல்லாம் எதுக்கும் கேட்டீங்கன்னா, இந்த பூமியிலே நீங்கள் வெற்றிகரமாய் வாழ்வதற்காக. ஞானஸ்நானம் எடுக்கணுமா, எடுங்க, நான் கண்டிப்பா கேட்டீங்கன்னா கொடுக்கறேன், அதை வந்து போதிக்கிறோம் அதையும். அதே போல அந்நிய பாஷை அதையும் போதிக்கிறோம். ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 5:9 தெளிவா சொல்லுது, பரலோகத்துக்கு போறதுக்கு நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே கோபாக்கினிக்கு நீங்களாக, நியாய தீர்ப்புக்கு நீங்களாக நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். கல்வாரி புண்ணியம் தான், மறுபடியும் வருது பாருங்க, கல்வாரி புண்ணியம். எனக்காக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, எனக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனையை இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டார், அதனால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், அதனால பரலோகம் போறதுக்கு எனக்கு தகுதி உண்டாகுது. நான் செய்யற எந்த செயலை என்னை பரலோகத்துக்கு என்ன செய்ய போறது இல்ல, கொண்டுட்டு போக போறது கிடையாது. இருக்கீங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் பாருங்க, ஒரு நல்ல ஒரு வாலிப சகோதரன் தான், ஊழியம் பண்றவர், என்னோட ஒரு 5 வயசு கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். அவர் ஒரு நோட் எடுத்து என்கிட்ட காமிச்சார், பிரதர் நான் வந்து பரலோகம் போறதுக்கு என்னென்ன தகுதி வேணும்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், நீங்க அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னாரு. நான் கொஞ்சம் பார்த்தேன், பார்த்து முடிச்சோன்னா சரிங்க பிரதர் அப்படின்னு, போறவங்களா இதான் பிரதர் போதிக்கிறேன் அப்படின்னு ஒரு 12 டஜனுக்கு கீழே கம்மியா பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருந்தார். எழுதி வச்சிருந்தவர் அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, அந்த கேள்வி கேட்டனா எனக்கே சிரிப்பு வந்துருச்சு, உங்களுக்கு சிரிப்பு வந்துடும், வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா பாஸ்டர் கேட்டார். நான் கேட்டேன் பாயிண்ட் இன்னும் மிச்சம் இருக்குதா மிச்சம் இல்லையானே தெரியல, அதுக்குள்ள எல்லா இடத்துலயும் போய் பரலோகம் போறதுக்கு இந்த தகுதி எல்லாம் உனக்கு என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு. நான் சொன்ன பரலோகம் போறதுக்கு ஒரே ஒரு தகுதி தான், இயேசுவின் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு தகுதி தான். வேத புதிய ஏற்பாட்டு நிருபத்துல சொல்லுது பாருங்க, தெளிவாவே இருக்குது. அப்ப மற்றதெல்லாம், மற்ற எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, நீங்க பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, அந்நிய பாஷையில பேசுறது, ஞானஸ்நானம் எடுக்கிறது, அத்தனையும் இந்த பூமியிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக, இந்த பூமியில நீங்க வெற்றியா வாழ்றதுக்காக. இப்ப பாருங்க, தேவன் என்னை பார்த்து சொல்றார், நீ அந்நிய பாஷையே பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாருனா, ஆண்டவரே உங்க விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், அதுதான் சிலுவையை சுமக்கிறது, அதுதான் அப்படியே தாழ்மை கத்தருக்கு முன்னாடி. நீ அந்நிய பாஷை பேசணும், பேசுறேன் ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தை என்ன செய்யுங்க கொடுங்க, நீங்க உங்க கையிலிருந்து ஒரு காரியம் என்கிட்ட வரும்னா அது கண்டிப்பா எனக்கு நல்லதா தான் என்ன செய்யும் இருக்கும். எனக்கு பிரயோஜனம் இல்லாததையோ இல்ல எனக்கு தீமை விளைவிக்கிறதையோ நீ ஒரு நாள் எனக்கு என்ன செய்ய மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்க. சில பேருக்கு பாருங்க, இந்த பைபிள் இருந்து அந்நிய பாஷையில கூடிய லாபங்கள் எல்லாம் தெரியாம இருக்கும், அதை படிக்காம இருப்பாங்க, ஆனா அந்நிய பாஷையில பேசுவாங்க, அது அவங்களுக்கு லாபத்தை கொண்டு வருது பாருங்க, அவங்களுக்கு புரியாம செய்யறாங்க, ஆனா அதுக்கு நல்லது. ஏன்னா கடவுள் சொல்லிட்டாருங்க, அவர் அபிஷேகத்தை கொடுக்குற அந்நிய பாஷையில பேச சொல்லிட்டாரு, நான் பேச போறேன். அதுக்கு மேலதான் நம்ம போய் புத்தகத்துல பார்த்து ஓஹோ இதெல்லாம் இப்படி இருக்குதா அப்படின்னு கற்றுக்கொள்றோம். அப்ப பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். அடுத்து பாருங்க 14:18 பாருங்க, உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இதை வந்து தனியா துண்டு தெரிச்சு படிச்சீங்கன்னா, சரி பவுலுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும் போல இருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் 2-3 லாங்குவேஜ் தெரிஞ்சா அவருக்கு 10-15 லாங்குவேஜ் தெரியும் போல நினைச்சிடாதீங்க. இவர் இந்த இடத்துல என்ன பாஷையை பத்தி பேசுறாருன்னா, அந்நிய பாஷையை பத்தி என்ன செஞ்சிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. அந்நிய பாஷையை பத்தி பேசும்போது சொல்றாரு, நான் அதிகமான பாஷைகளை என்ன செய்யறேன், நான் பேசுறேன், உங்க எல்லார காட்டில அதிகமா பேசுறேன். நம்ம எல்லார காட்டில அதிகமா வெற்றியா இருந்தாலும் அவர் தான் நல்ல. நான் என்ன கேட்டா, நான் புதிய ஏற்பாட்டு மோசைன்னே சொல்லுவேன் பவுல, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் 5 ஆகமும் மோசையின் மூலமா என்ன செய்யப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. புதிய ஏற்பாட்டில் 12 நிருபங்களை பவுல் என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார், கர்த்தர் அவரை உபயோகப்படுத்தி இருக்கிறார். 12 நிருபங்களை எழுதியிருக்கிறாரு, உலகத்தில் மூளை முடுக்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாரு, நிறைய சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார், கிறிஸ்துவுக்காக ஏராளமான பாடுகளை பட்டால் பாருங்க, என்ன பாடுகளை பட்டாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறப்பெல்லாம் வாங்குற பாடு தான், வேற எந்த பாடும் கிடையாது, வாங்கி அவ்வளவு தூரம் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சார் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் அதிகமாக பாஷைகள் என்ன செய்யறேன்,
பேசுற. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய வெற்றியினுடைய ரகசியத்தினுடைய ஒரு பின்னணியை சொல்றாரு, அந்நிய பாஷை. அப்ப அப்போஸ்தலனாய் பவுலுக்கு அது வெற்றியை கொண்டு வருமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றி என்ன செய்யும், கொண்டுட்டு வரும். இதெல்லாம் வேதம் சொல்லக்கூடிய காரியங்கள். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற காரியங்கள், அந்நிய பாஷை பேசுறதுனால என்ன நடக்குது, அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அதை பார்க்கணும் இல்லையா. அந்நிய பாஷை பேசணும், சரிங்க, பேசினா என்னங்க லாபம், அப்படி அதெல்லாம் பார்க்கணும். முதல்ல பாருங்க, அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்குது. அப்போஸ்தலர் ரெண்டாவது இங்க ஒரு ரெண்டாவது வசனத்தை வாசிட்டு அப்புறம் அங்க அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரத்துக்கு போலாம். 14:2 பாருங்க, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இங்க என்ன போட்டிருக்குது, ஆவியினாலே ரகசியங்களை பேசுறான். அந்நிய பாஷை பேசுறது சில கேக்குறாங்க, உங்களுக்கு புரியுமான்னு கேக்குறாங்க. நான் பேசுறேன், எனக்கே புரியாது. அப்புறம் ஏங்க பேசுறீங்க, தேவன் பேச சொல்லியிருக்காரு, நான் பேசுறேன். நான் பேசும்போது அதுல அது மூலமா எனக்குள்ள நடக்கிற மாற்றங்களும் எனக்கு நல்லா தெரியுது, என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குதுன்னு தெரியுது. அதனால நான் என்ன செய்யறேன். ஆனா இதை சொல்லும் போது நீங்க தேவனோட ரகசியத்தை என்ன செய்யறீங்க, பேசுறீங்க அப்படின்றாரு. இங்க நிறைய பேருக்கு கேள்வி, இப்படி அந்நிய பாஷையில பேசும்போது இது பிசாசுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேக்குறாங்க. இப்படி இந்த கேள்வி உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்குதா? என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் யாரையும் திட்டினதெல்லாம் கிடையாது. ஒரு சபையில பிரசங்கம் பண்ணும்போதே ஒருத்தர் சொன்னார் என்னை பத்தி சாட்சி. நான் ஒருத்தர் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அங்க இருக்க சொன்னாரு, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் கோவப்படாம பதில் சொன்ன ஒரு ஆளுங்க அவர் அப்படின்னா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது பிரசங்கமார்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்டா, நீ பைபிளை ஒழுங்கா படிக்கிறது இல்ல, நீ சாத்தான் தான் உன்ட்ட வேலை செய்யறான், இப்படிலாம் கடவுள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம் எவ்வளவு தூரம். ஏன்னா சில கேள்வி, சில பேர் கேள்வி கேட்பான், பரிசுத்தமா வாழ்றது எப்படின்னு கேட்பாங்க. இவங்க ஒரு வரையில பொசுக்கும் கேட்டு முடிச்சுட்டாங்க. பொசுக்கும் கேட்டதுனா பொசுக்குனா பதில் சொல்ல முடியும். பரிசுத்தமா வாழ்றதுக்கு இயேசு சிலுவையில என்ன பண்ணாரு, உங்க ஐடென்டிட்டி என்ன, நீங்க எப்படி கிருபைக்கு கீழ்பட்டிருக்கீங்க, இதை கொஞ்சம் பிரசங்கத்தின் மூலமா தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஆனா சில கேள்வியை கரெக்டா சொல்லிடலாம், அந்நிய பாஷை பேசினா பிசாசுக்கு தெரியுமா அப்படின்னு. இது நான் கத்தட்டை போய் கேட்டேன், என்ன ஆண்டவர் இப்படிலாம் கேள்வி கேட்கறாங்க, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு. கத்தர் கேட்டா உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. எனக்கு தெரியாதாண்டர், உனக்கே தெரியாதுன்னா நான் அப்படி அவனுக்கு வெளிப்படுத்துவேன், உன்னை காட்டிலும் அவன் மேலான ஆளா, உன்னை காட்டிலும் அவன் அற்பமான ஆளு, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உன்னே காட்டிலும் அவன் ஒண்ணுமே கிடையாது, நான் உனக்கே இது வெளிப்படுத்தல, அவனுக்கு எப்படி தெரியும், ஒண்ணு தெரியாது, நீ கவலைப்படாது. ஏன்னா ரகசியம்னு வந்துருச்சு, அந்த வார்த்தையிலே எல்லாமே முடிஞ்சிருது. அவன் தேவனுக்கும் தனக்கும் மட்டும் ரகசியத்தை என்ன செய்யறான், பேசுறான். அப்ப கடவுளோட ரகசியம் பேசின எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த ரகசியம்னா ரகசிய ஆலோசனை இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கவனிச்சு பாருங்க, சிஎம்பிஎம் டிஎம் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் ரகசிய ஆலோசனை கூட்டம்னு வைப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, பிரஸ்ஸுக்கும் அது என்ன செய்யாது, வராது. அவங்க கூட சில பேர் ஆலோசனை கொடுக்கறது சில பேர் வச்சிருப்பாங்க. அப்ப ஏன்னா அவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னிச்சையா சில சமயம் என்ன செய்ய முடியாது, அவங்களால செயல்பட முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஆட்களோட பழக்க வச்சு, நல்ல ஜீனியஸோட பழக்க வச்சு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு ஒரு ஜீனியஸ் இருக்கிறாரு, நான் அவரோட டிஸ்கஸ் பண்றேன். அந்த ஜீனியஸோட பேரு பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு. ரகசியங்களை என்ன செய்யறது, பேசுறது. இப்ப அந்நிய பாஷையில பேசும்போது அடுத்து நடக்கக்கூடிய காரியங்களை கவனிங்க. இப்ப எல்லாம் அப்படியே ஒவ்வொரு வசனத்துக்கும் ரெண்டு வரி ரெண்டு நிமிஷம் அப்படியே விளக்கம் கொடுத்துக்கிட்டே போக போறோம். அப்போஸ்தல புஸ்தகம் 2:11 கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். தேவனுடைய மகத்துவங்களை பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் ரிவீல் பண்ணதுனால இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியுது. ஏன்னா இவங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே கர்த்தர் அப்படி என்ன செய்ய சொல்றாரு, இவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில அங்க பேச வைக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? இவங்களுக்கு தெரிஞ்ச, ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு அது என்ன செய்யணும், தெரியணும், தேவனுடைய மகத்துவம் தெரியணும், தேவனுடைய வல்லமை தெரியணும், சுவிசேஷம் புரியணுன்றதுக்காக கர்த்தர் ரிவீல் பண்ணி காமிக்கிறதுனால இங்க இவர்களுக்கு புரியுது. இப்ப இவங்க அந்நிய பாஷையில பேசும்போது இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை என்ன செய்தார்கள், பேசினார்கள். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நீங்க உங்க சொந்த வார்த்தையை பேசும்போது, உங்க சொந்த வார்த்தையை பேசும்போது உங்க மனதை நீங்க உபயோகப்படுத்துறீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்றீங்க. பாருங்க, மகத்துவங்களை பேசுற, தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் என்ன செய்தார்கள், பேசினார்கள். அந்நிய பாஷையில பேசும்போது இங்க உங்க மைண்டுக்கு வேலையே இல்லை, ஆவிக்கு மட்டும்தான் வேலை. விசுவாச அறிக்கை பண்ணும்போது நீங்க அதை எடுக்கிறீங்க, உங்க மனதில் வைக்கிறீங்க, உங்க இருதயத்தில் விசுவாசிக்கிறீங்க, சொன்னபடியே ஆகும் என்ன செய்யறீங்க, சொல்றீங்க, தேவனை மகிமைப்படுத்துறீங்க, இப்படி சில வேலைகள் என்ன செய்யறீங்க, பண்றீங்க. பைபிளை படிக்கும் போது கூட உங்க முழு கவனத்தை செலுத்துறீங்க,
பிரசங்கம் கேட்கும்போது பேப்பர் எடுக்கிறீங்க, பேனா எடுத்து என்ன செய்யறீங்க, எழுதுறீங்க. ஆனா அந்நிய பாஷையில் பேசும்போது உங்க வாய் மட்டும்தான் பேசுது, வேற நீ ஒரு ஸ்ட்ரெயின் என்ன செய்யல, பண்ணல. இப்ப தெரியுதா உங்களுக்கு, ஜபத்திலேயே ரொம்ப ஈஸியான ஜபம் அந்நிய பாஷையின் ஜபம் தான். ஆனா ஜபத்திலேயே அதிகமான ஆசீர்வாதத்தை கொண்டு வர ஜபமும் அந்நிய பாஷையின் ஜபம் தான். பஸ் காரு டிரைவ் பண்றாங்க இல்லையா, ஒரு ஆள் அவர் டிரைவ் பண்றப்ப பாருங்க, அவரு ரோட்டை பார்த்து ஓட்டுறாரு, லெப்ட் பாக்குறாரு, ரைட்டு பாக்குறாரு, லைட்டை டிம்மு போடுறாரு, பிரைட் போடுறாரு, கியரை போடுறாரு, பிரேக்கை போடுறாரு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பின்னாடி உட்காந்துருக்காள் தூங்கிட்டு இருக்காரு இல்லையா. இப்ப கத்த சொல்ற அந்நிய பாஷையில பேசுறது ஆவியானவர் உங்க நாவின் மூலமா என்ன செய்யறாரு, பேசுறாரு. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க, ரிலாக்ஸா இருக்கிறீங்க. இப்ப அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கும் போது ஆவியானவர் உள்ள இருந்து தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாரு. பாருங்க, ஆவியானவர் எப்பயுமே தேவனுடைய மகத்துவத்தை பேசுறவர் தான். இப்ப உங்களுக்குள்ள இருந்து பேசுறதுனால உங்களுக்கு அதுல பெனிஃபிட் என்ன செய்யுது, வருது. ஏன்னா கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாருங்க, நம்ம எல்லாம் கத்தரை மகிமைப்படுத்துறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் இங்க நின்று கத்தரை மகிமைப்படுத்துறேன், இங்க ஆவியானவரே நேரம் வந்து கத்தரை மகிமைப்படுத்துறாருன்னு வச்சுக்கோ, யார் பண்றது ரொம்ப பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் பண்றதுதான் தி பெஸ்டா இருக்கும். நம்ம அவற்றிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்து கத்து கற்றுக்கொண்டு தேவனை எப்படி மகிமைப்படுத்தணும் தெரிஞ்சுக்கிட்டு அங்க கற்றுக்கோ, அவரை மகிமைப்படுத்துறோம். இவர் வந்து நின்று மகிமைப்படுத்தினார்னா அது ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஆவியானவர் சொல்ற, உங்களுக்குள்ள இருந்து நான் தேவனை மகிமைப்படுத்துறேன், மகத்துவத்தை என்ன செய்யறேன், பேசுறேன், அது எந்த அளவுக்கு மகிமையா இருக்குன்றது என்ன செய்யுங்க, சிந்திச்சு பாருங்கன்றாரு. அதனால நான் அந்நிய பாஷையில பேசுறத ரொம்ப என்ன செய்யறேன், விரும்புறேன். அது பெரிய மகிமையாவும் இருக்குது, அதிகமான அபிஷேகத்தை என்ன செய்யுது, கொடுக்குது, ஒரு பெரிய நிறைவை என்ன செய்கிறது, கொடுக்கிறது. இப்ப போகலாம், ஒன்னு குருந்தியர் 14வது அதிகாரம், ஒன்னு குருந்தியர் 14. நாலாவது வசனம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இங்க என்ன போட்டிருக்கு, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக, செல்ஃப் எடிபிகேஷன், உள்ளே ஒரு பக்தி விருத்தி அவன் என்ன செய்கிறான், உண்டாக்கி கொள்ளுகிறான். இதை வந்து ரெண்டு மூணு மொழிபெயர்ப்புகளை எடுத்து வச்சு பார்க்கும்போது, வேத வல்லுநர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது, இந்த பக்தி விருத்திக்கு மேலாக இன்னும் சில அர்த்தங்கள் என்ன செய்து வருது பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பில்டப், கட்டப்படுகிறீர்கள், உங்களுடைய ஆவியிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள், கட்டப்படுகிறீர்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது நீங்கள் அழகான மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு பாருங்க. நம்மளை கட்டி எழுப்புறது முதலாவது வார்த்தை, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தேவனுடைய வார்த்தை தான் நம்ம கட்டி எழுப்புது, நம்மை மறுரூபப்படுத்துது, நம்ம ஆலயம் மாத்துது. ஆனா கொஞ்சம் உள்ள போகும்போது, இப்ப அந்நிய பாஷையை பற்றி சொல்லும் போதும், அந்நிய பாஷை என்ன பண்ணுதா, உங்களை கட்டி எழுப்புதான் பாருங்க, கட்டி எழுப்பி உங்களை உள்ளான மனுஷனே வல்லமையாய் பலப்படுவதற்கு இந்த அந்நிய பாஷை என்ன செய்து உதவி செய்து. பக்தி விருத்தி உண்டாகுது, உள்ளே நீங்க கட்டப்படுறீங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி போட்டிருக்காங்க, உங்களை நீங்களே சக்தியூட்டி கொள்ளுகிறீர்கள் போட்டுக்குது. என்ன பண்ணிக்கிறீங்களா, சக்தி. சாப்பாடை சாப்பிட்டோம்னா சரீரத்தில் பலன் உண்டாகுது, நல்ல சரீரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு ஏத்தாப்ல என்ன செய்யறோம், சாப்பிடுற, எனர்ஜைஸ் பண்ணிக்கிறோம் சரீரத்தை. பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, இந்த சரீர பலன் கண்டிப்பா அவசியம், அப்பதான் காலையில சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்ய முடியும், ஓட முடியும். ஆனா அதை காட்டில் உள்ள பலன் முக்கியம் தெரியுமா உங்களுக்கு, உள்ள மட்டும் சோர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், இந்த உடம்புல எவ்வளவு பலன் இருந்தாலும் இதை தூக்கிட்டு போய் வேலை செய்யவே என்ன செய்யாது, மனசே வராது. அதனாலதான் கத்தர் கரெக்டா வச்சிருக்கிறார், ஆவி ஆத்துமா சரீரம்னு வச்சிருக்கிறார். உள்ள எனர்ஜி இருக்கிற ஆளை கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர் சரீரம் கொஞ்சம் பலவீனமா இருந்தாலும் அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சிருவார், ஏன்னா உள்ள ஸ்ட்ராங்கா இருக்கார் ஆளு. அதனால ஸ்மித் விக்கில் சுத்தன் ஊழியக்காரர் இருப்பாருங்க, அவர் ஆள் கொஞ்சம் குட்டையா இருப்பாராம், அவனு அவ்வளவு ஹைட்டு கிடையாது. அவர் சொல்லுவாராம், என்னை ஆளை பார்த்து இட போடாத, உள்ள நான் அறக்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு வரான். ஆளை பார்த்து இட போடுறதில்ல. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நல்ல அந்நிய பாஷையில பேசுற ஆளா இருந்தா உள்ள எனர்ஜைஸ் பண்ணிக்கொள்ளலாம், நல்ல எனர்ஜெட்டிக்கலா இருக்கலாம், அதான் பக்தி விருத்தி. வார்த்தை முதலிடம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப நீங்க வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறீங்க, வார்த்தையை கேட்க இதே உங்களுக்கு எனர்ஜி உள்ள என்ன செய்யும், கொண்டு வரும், வெளியே கிளம்பி போறப்ப சார்ஜ் ஏத்தன மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, பக்தி விருத்தி எனர்ஜைஸ் என்ன செய்யறீங்க, பண்ணிக்கொள்ளுகிறீர்கள், சக்தியூட்டி கொள்ளுகிறீர்கள். இப்ப அடுத்து பாருங்க, ஏசாய புஸ்தகத்துக்கு போகலாம், 28வது அதிகாரம், அந்நிய பாஷையில பேசும்போது சக்தியூட்டி கொள்ளுகிறீர்கள். இப்ப அடுத்த பாயிண்ட் சீக்கிரமாக, ஏசாயா 28.
11-12 பரியாச உதறுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். என்ன போட்டிருக்கு? பரியாச உதறுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு என்ன செய்வேன்? பேசுவேன். இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். அப்ப அந்நிய பாஷையில் பேசும்போது என்ன உண்டாகுது? நீங்க போட்டிருக்குது என்ன போட்டிருக்குது? ரொம்ப சிம்பிளா தானே வாச்சேன், தமிழ்ல தானே இருக்கு. இளைப்பாறுதல். இப்ப கத்தசுர ஒரு மனுஷன் அந்நிய பாஷையில் பேசும்பொழுது அவனுக்கு என்ன உண்டாகுதான்? இளைப்பாறுதல். இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். ஏன் சொல்லும்போது வருத்தப்பட்டு பார சுமக்கிறோம், எல்லாரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது எனக்கு வேற மாதிரி சொல்லலாம், வருத்தப்பட்டு பார சுமக்கிறோம் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு அபிஷேகத்தை தருவேன், அந்நிய பாஷையை தருவேன், அதன் மூலமா உங்களுக்கு இளைப்பாறுதல் என்ன செய்யும்? உண்டாகும். பாருங்க, நம்ம வாழ்ற இந்த உலகம் இது வந்து நாம நிறைய சமயங்கள்ல மன அழுத்தத்துல என்ன செய்யறோம்? போறோம். அது நீங்க படிச்சாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, மன அழுத்தத்துக்குள்ள போகாத ஆட்களே இல்லை. கத்த சொல்றாரு, நீங்க மன அழுத்தத்துக்குள்ள போகக்கூடிய சூழ்நிலையில தான் என்ன செய்யறீங்க? வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை என்பதற்காக தான் நான் அபிஷேகத்தையும் அந்நிய பாஷையும் என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். அந்நிய பாஷையிலே பேசக்கூடிய மனிதன் அவன் மிகுந்த இளைப்பாறுதல் என்ன செய்வான்? காண்பான். இந்த மெடிக்கல் ஃபீல்டு, மருத்துவத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்ச ஆட்களுக்கு நல்லா தெரியும், மன அழுத்தம் நிறைய வியாதிகளுக்கு காரணம். நீ நிறைய டாக்டர்ஸ் போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்ற முதல்காரி எந்த வியாதியா இருந்தாலும் சரி, மன அழுத்தம் அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. வியாதி வந்து கட்டுக்குள்ளே வரமாட்டேங்குது அப்படின்னா மன அழுத்தம் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். யாராவது ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்றதுக்காக போவாங்க, செக் பண்ணி அட்மிட்டும் பண்ணிடுவாங்க, டாக்டர் எல்லா டெஸ்டையும் எடுத்துருவாரு. எடுத்துட்டு கடைசியில் டாக்டர் சொல்லுவாரு, உங்க வாக்கில் ரொம்ப பிரச்சனையோ, கவலைகள் அதிகமா இருக்குதோ, அழுத்தங்கள் அதிகமா இருக்குதோ, உங்க உடம்புல ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்படியே அழுத்தத்துக்குள்ள இருந்தீங்கன்னா அப்புறம் எல்லா பிரச்சனையும் என்ன செஞ்சிடும்? வந்துடும், போய் பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டையும் சொல்லி, உங்க குடும்பத்தில் இருக்கிட்டையும் சொல்லி, இவரை பாவம் மன அழுத்தத்துக்குள்ள என்ன செய்யாதீங்க, கொண்டு போகாதீங்க. பாருங்க, மனுஷன் பொருளாதார தேவைன்ற சூழ்நிலைகளை போகும்போது மன அழுத்தம் என்ன செய்து உண்டாகுது. சில வீடுகளில் பிள்ளைகள் சரியா இல்லை அப்படின்னா மன அழுத்தம் என்ன செய்து உண்டாகுது. கத்தர் சொல்ற மன அழுத்தம் உண்டாகிற சமயத்தில் உங்களுக்கு இளைப்பாறுதலுக்கு என்று ஒரு மருந்து கொடுத்திருக்கிறேன், அது அந்நிய பாஷைங்கிற மருந்து. நீ அந்நிய பாஷையில் பேசுவீர்களானால் ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதல் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நல்ல ஒரு நீங்க எந்தெந்த சமயத்தில் சேலஞ்சிங்கான சமயங்களும் அதை உபயோகப்படுத்தலாம். ஒரு சகோதரன் ஊழியக்கார சகோதரர் சொல்லும்போது சொல்றாரு, பாருங்க அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஏதோ ஒரு தீமை நடந்துருச்சு, தீமை நடந்த உடனே சொல்லி முடியாத வருத்தம் துக்கம், இப்ப ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கலான்னு போனா அவரால் ஜெபிக்க முடியல, ஏன்னா அவ்வளவு மனசு பாரமா இருக்குது. இப்ப எப்படி ஜெபிக்கிறது? பைபிள் எப்படி படிக்கிறது? மன அழுத்தம் அதிகமா இருக்குது. உடனே என்ன பண்ணாராம்? கத்தர் இவருக்கு அபிஷேகத்தை கொடுத்திருந்தா இருப்பாரு. நல்ல ஒரு அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசி முடிச்சு எந்திரிச்ச உடனே அவருக்குள்ள அவ்வளவு ஒரு இளைப்பாறுதல், முகமே அவ்வளவு பிரகாசமாயிடுச்சாம் பாருங்க. ஏன்னா கத்தர் அப்படி ஒரு சிஸ்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை. அப்ப உங்களுக்கு எப்பப்பெல்லாம் மன அழுத்தம் உண்டாகுதோ, எப்பப்பெல்லாம் ஒரு சோர்வு உண்டாகுதோ, அப்ப நேர கத்தோடைய சமூகத்தில் போய் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்நிய பாஷையில் பேசும்போது உங்க மனதெல்லாம் நீங்க என்ன செய்ய போறது இல்லை? உபயோகப்படுத்த போறது இல்லை. இந்த வசனம் தரிக்க பண்ணலாமா, அந்த வசனம் தரிக்க பண்ணலாமா, அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு 4-5 மெசேஜ் சிடியில் போட்டு கேட்டேன்னு வச்சுக்கோ, கேட்டு முடிச்ச உடனே எனக்கு கொஞ்சம் மன அழுத்தமா இருக்கும். என்ன இப்ப நான் மனசை ஸ்ட்ரெயின் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறேன்? கேட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், கொஞ்சம் பைபிள வாச்சிருக்கிறேன். இப்ப நான் அடுத்து என்ன பண்ணுவேன் கேட்டீங்கன்னா அந்நிய பாஷை தான் பேசுவேன். இந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசி முடிச்ச உடனே இந்த 5 மணி நேரம் கேட்டோன்ற அடையாளமே தெரியாம மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிருவேன். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சு மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிருவோம் பாருங்க. சில பேர் எப்படி பாச ரொம்ப நேரம் பைபிள் படிக்கிறது, எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்குது, படிக்க முடியல, வேற ஒண்ணும் இல்ல, அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க, எப்ப முடியலையோ அப்ப நிப்பாட்டுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும், மறுபடியும் ஆரம்பிங்க, இப்படியே போகலாம் பாருங்க. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணு நினைக்கிறோம், கத்த சொல்ற தயவு செஞ்சு பேசாம அந்நிய பாஷையில பேசிருங்க. நீங்க உங்க வார்த்தையில பேசுனீங்கன்னா கொஞ்சம் கலப்படம்லாம் பண்ணி விட்டுருவீங்க. ஏன்னா சொற்களின் திரச்சியிலே பாவம் இல்லாமல் போகாதுன்னு போட்டுக்கு. ரொம்ப நேரம் உட்காந்து கடவுள்கிட்ட நீங்க வாட்டுக்கு பேசிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் கண்டத பேசி முடிச்சு எந்திரிச்சிருவீங்க. அதனால கரெக்டா பேசி ஜெபம் பண்ணிட்டே போங்க, வார்த்தை கிடைக்கலன்னா அந்நிய பாஷைக்கு போயிடுங்க. புடிச்சுக்கிறீங்களா? ரொம்ப
வேல்யூவான பாயிண்ட்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். சில வார்த்தைகள் கிடைக்கலையா, டக்குன்னு அணிய பாஷையில் போய் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் வாங்க உங்க வார்த்தைக்கு, கரெக்டா இருக்கும். அடுத்து பாருங்க சீக்கிரமாக. சரி, சில பேர் பாருங்க, இது பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடைய பேசுவான்றதை எப்படி நீங்க அந்நிய பாஷையோட ஒப்பிட்டு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் அதை தான் சொல்றாரு. இந்த வசனத்தை தான் அங்க கோட் பண்ணி சொல்றாரு. பாருங்க, ஒன்னு கொஞ்சம் 14:21 மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. எப்படி இருக்குது? அதே காரியம் தான் இங்க வருது. மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளினாலும் இந்த ஜனத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் செவி கொடுப்பது இல்லை. புடிச்சுக்கிட்டீங்களா? சரி, இப்ப நம்ம சொன்ன காரியம் என்ன, அந்நிய பாஷையில் பேசும்போது ஒரு பெரிய இலைப்பாறுதல் என்ன செய்து உண்டாகுது. அடுத்து ஒண்ணு சொல்ல போறேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்நிய பாஷையில் பேசினா ஆரோக்கியம் உண்டாகும். அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் பேசுறதுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தம் இருக்குது, வேதம் சொல்லுது. நான் எதுவுமே வசன ஆதாரம் இல்லாம சொல்றதே கிடையாது. யாராவது எது சொன்னா கூட பைபிள் எங்க இருக்குதான் கேட்பேன். ஒரு அம்மா பாருங்க, அந்த அம்மாவுக்கு வைரல்லாம் புண்ணு, அல்சரா பாருங்க. அல்சர்ல என்ன மருந்து கொடுத்தாலும் அந்த அம்மாவுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பொண்ணு சுகமாக மாட்டேங்குது. ஒரு பிரசங்கியார் கரெக்டா பைபிள் எடுத்து வச்சு, நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகுண்டு ஜென்ரலா பிரசங்கம் பண்றாரு. உடனே அந்த அம்மா கர்த்தருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க, நான் அந்நிய பாஷையில் பேசணும்னு சொல்லி கேட்ட உடனே கர்த்தர் கிருபை கூர்ந்து அபிஷேகத்தினால என்ன செஞ்சிட்டாரு, நிரப்பிட்டார். நிரப்பணும், அந்த அம்மா அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு வாரம், பத்து நாள் இப்படி போயிட்டு இருக்குது. இந்த சபையினுடைய பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு சகோதரியை பாக்குறதுக்கு. போனா சிஸ்டர் வந்து கதவை திறந்தாங்களாம். கதவை திறந்து உள்ள போனா அவங்க டைனிங் டேபிள்ல ஒரு பிளேட் நிறைய சில்லி சிக்கன் இருந்துச்சான். உடனே அவர் கேட்டாரா, இதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லையே, என்ன விஷயம் என்ன? அட போங்க பாஸ்டர், அதெல்லாம் முன்னாடி நான் என்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில பேசணும்னா அத்தனை அல்சர் சுகமாயிடுச்சு பாஸ்டர் அப்படின்னு. உங்க மனசெல்லாம் வசனத்தை தேடுது, எனக்கு தெரியுது, காமிக்கிறேன். ரோமர் புத்தகம் 8:8 ரோமர் புத்தகம் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உள்ள ஆவியானவர் எதுக்கு இருக்கிறாரு? உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பதற்காக. இதை எதோட ஒப்பிட்டு சொல்றாரு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழும்பினார் இல்லையா, அதோட ஒப்பிட்டு சொல்றாரு. கிறிஸ்துனுடைய சரீரம் பிச்சை எரிஞ்சாச்சு, அப்புறம் துணியில சுத்தி கொண்டு போய் கல்றையில வைக்கிறாங்க. இப்ப ஆவியானவர் என்ன பண்றாரா, கிறிஸ்துவினுடைய சரீரத்தை உயிரோட எழுப்பி விட்டாராம், எழுப்பி விட்டு மகிமையின் சரீரமா மாத்திட்டாராம். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்க சரீரத்தையும் அவர் என்ன செய்வாராம், உயிர்ப்பிப்பாராம். அப்ப அந்நிய பாஷை என்பது ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வரம். இதுல ஒரு மனுஷன் பேசும்போது இப்ப ஆவியானவருக்கு அவன் இடம் கொடுக்கிறான். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவன் அந்நிய பாஷையில பேச பேச இப்ப சரீரத்துக்குள்ள ஜீவன் பாய ஆரம்பிக்குது. நீங்க நினைச்சிடக்கூடாது, ஆவியின் அபிஷேகம்னா இருதயத்தின் சந்தோஷத்துக்காக மட்டும் நீ நினைக்காதீங்க. ஆவியானவர் இருதயத்துக்கும் அவர் தான் ஆவியானவர், மனதுக்கும் அவர் தான் ஆவியானவர், சரீரத்துக்கும் அவர் தான் ஆவியானவர். அபிஷேகத்துல அந்நிய பாஷையில நீங்க பேசும்போது உங்க உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது மட்டும் இல்ல, மனதிலும் என்ன செய்து இளைப்பாறுதல் உண்டாகுது, சரீரத்திலும் ஆரோக்கியம் என்ன செய்கிறது உண்டாகிறது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறோம். இதே ரோமர் 8:28 பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? படிச்சிருக்கீங்க 28 இதுக்கு முன்னாடி யாராவது படிச்சிருக்கீங்களா? அந்த வசனத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரவாயில்ல, இங்க இருக்க ஆளுக்கு தான் தெரியல, ஆனா கிறிஸ்தவ சமுதாயத்தில் ரொம்ப ஃபேமஸான வசனம் இது. எத்தனையோ வசனங்கள் இருக்கு பாருங்க. நம்ம மக்களுக்கு எது புரியாதோ அதை தான் கரெக்டா புடிச்சு வச்சுக்குவாங்க. புடிச்சு வச்சு புரியாத வசனத்தை புடிச்சு வச்சு அது நிறைய புரிஞ்ச மாதிரி காமிச்சு சகலமும் நன்மைக்கு எதுவும் நடக்குது. யாராவது ஒரு ஆளுக்கு வியாதி வந்துருச்சுன்னா போதும், எல்லாம் நல்லதுக்கு தாங்க. பைபிள் போட்டுருக்கு பாத்தீங்களா, வியாதி வந்ததும் நல்லதுக்கு தான். எங்கேயாவது ஆக்சிடென்ட்ல கால் உடஞ்சா அதுவும் நல்லதுக்கு தான்.
அதுல பாட்டு வேற பாடிடும், நடந்ததெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு. சாவு வீட்லயுமே இதுதான் பேச, நடந்ததெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு. பாய் சாவு வீட்டுல பேசி அரகரம் வாங்கிட்டு வந்துடாதீங்க பாவம், அவங்க விட்டுறாங்க ஏதோ நீங்க எல்லாம் கொஞ்சம். அது இந்த பாஸ்டர்ஸ் தான் சொல்லுங்க, சிஸ்டர் நடந்ததெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு. அப்படியே சிஸ்டர் பாப்பாங்க பாருங்க, காட்டமா என் வீட்டுக்காரர் இறந்தது உனக்கு நன்மையாயா அப்படின்னு. பாஸ்டா இருக்கிறனாலதான் விடுறேன், வேற ஆளா இருந்த நேரம் தொலைச்சிருப்பேன் நான் அப்படி. பைபிள் வசனத்தை கண்டபடி கோத்துறது என்ன, இது முன்னாடி வசனத்தை படிக்கணும். முன்னாடி வசனம் ஆவியானவரை பற்றியும் அந்நிய பாசியை பற்றியும் பேசக்கூடிய வசனம், 26-27 பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். என்ன போட்டிருக்கு, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அந்நிய பாஷையில பேசுறாரு, பேசுறது உங்களுக்கு புரியல. அவர் என்ன பேச போறாரு, எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் பிதாட்ட என்ன செய்வாரு பேசுவார். உங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குறாரு, இலைப்பாறுதலை கொடுக்கிறாரு, சக்தி ஊற்றுறாரு. உங்களுக்காக தேவன் என்ன செய்யறாரு, பரிந்து பேசுறாரு. இப்ப அவர் என்ன ஜெபம் பண்றாருன்னே தெரியல, ஆனா நல்லதுக்கு தான் பண்றாரு. ஏன்னா ஆவியானவர் நல்ல ஆவியானவர். கடைசியில் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதைத்தான் இவர் சொல்றாரு. பவுல் சொல்லும் போது அந்நிய பாஷையில பேசுற ஆட்கள், ஒருவேளை உங்களுக்கு வசனம் நிறைய தெரியாம இருக்கலாம், இப்பதான் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா. சில பேர்லாம் இப்படியே சொல்றது உண்டு, என்கிட்ட பாஸ்டர் எனக்கு போக போக புரியுன்னு நினைக்கிறேன்ட்டு போவாங்க. அப்படி சொன்னாலாம் இருக்கிறாங்க, கரெக்ட் தான் அவங்க சொன்னது, உண்மைதான். வந்த உடனே சில காரியங்கள் புரியுறது இல்லதான், போக போக புரியும் எனக்கு. நல்ல விசுவாசம், பாராட்டுற இந்த விசுவாசத்தை. புரியவே புரியாதுன்னு போகாம போக போக புரியும் நான் நம்புறேன் அப்படின்னு. நிறைய காரியங்கள் போக போக தான் புரிய போகுது. அப்படி புரியற வரைக்கும் நன்மைக்கு காத்துட்டு இருக்கணுமா? அதனாலதான் கத்தர் சொல்றாரு, அபிஷேகத்தை பற்றி அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிருங்க, நன்மை இப்பயே ஸ்டார்ட் ஆகட்டும். அப்புறம் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க இன்னும் ஏராளமான நன்மைகள் என்ன செய்யட்டும் உங்க வாழ்க்கையில வரட்டும் அப்படின்றாரு. நீங்க புரியாம பேசுற அந்நிய பாஷை கத்த சொல்றாரு, உங்க வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே என்ன செய்யும், நடக்கும், எல்லாமே நல்லதாவே நடக்கும்ன்றாரு. இந்த 26-27 கோர்க்காம 28 மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு போங்க அப்படின்ட்டு கத்த சொல்ற, அப்படிலாம் கிடையாது. உங்க வாழ்க்கையில எல்லாமே நன்மையா நடக்கிறதா தேவனுடைய திட்டம், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுல பாருங்க, இங்க ஆவியானவர் உள்ள இருந்து ஜெபம் பண்ணும் போது கரெக்டா தேவனுக்கு பிரியமானபடி ஜெபம் பண்ணுவார்னு போட்டிருக்கு. எங்க போட்டிருக்குது கவனிச்சு பாருங்க, 27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, அதாவது விருப்பத்தின்படியே. ஆவியானவர் என்ன பண்றாரா, தேவனுடைய விருப்பத்தின்படியே ஜெபம் பண்றாரா. யாராவது ஒரு ஆளு நான் முழுக்க முழுக்க தேவனுக்கு பிடிச்சபடிதான் ஜெபம் பண்றேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நாம பண்றோம், கொஞ்சம் புத்தகத்தை படிச்சு காரியங்களை அறிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி என்ன செய்யறோம், ஜெபம் பண்றோம். அதான் கற்றுக்கொள்றோம் இல்லையா. ஏ சுநாமத்தில் ஜெபம் பண்ணணும், மனுஷர் பார்க்க முடியாது, ஜெபம் பண்ணக்கூடாது, பல காரியங்களை பார்த்துக்கிட்டே வரும், கற்றுக்கொண்டே போறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு பாருங்க, அவர் 100க்கு 100 தேவனுடைய விருப்பத்தின்படி என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. முழுக்க முழுக்க அவர் விருப்பத்தின்படி ஜெபம் பண்றதுனால 1 யோவான் 5:14-15 எல்லாம் சொல்லுது, விருப்பத்தின்படி ஜெபம் பண்ணா, பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தின்படி ஜெபம் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு பதில் வரும்னு சொல்லுது. 1 யோவான் 5:14-15 அதான் சொல்லுது. எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை அவர் செய்கிறார் என்பதை அவரை குறித்துக் கொண்டிருக்கிற தைரியம். எப்படி 100% சித்தத்தின்படி ஜெபம் பண்றது? 100% சித்தத்தின்படி ஜெபம் பண்ணணும்னா ஜெபத்தை ஆவியானவர் கையில விட்டுருங்க, உங்க நாக்கை மட்டும் அவட்ட கொடுங்க, கொடுத்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, இந்த அந்நிய பாஷையில இவ்வளவு லாபம் இருக்கிறதுனால, முடிக்கிறேன் நேரமாச்சு, இவ்வளவு லாபம் இருக்கிறதுனால அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு காலதாமதம்லாம் ஆகாது. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முடி சாட்சி சொல்லுவாராம் பாருங்க, நான் அதை மிகைப்படுத்தாம அப்படியே சொல்றேன். நான் ஒருவேளை கூட்டி சொல்றனோ வர்ணிச்சு சொல்றோம் நீங்க நினைக்கலாம், இல்ல இல்ல அவர் சொன்னது அப்படியே சொல்றேன். 10 வருஷம் காத்திருந்து 10வது மாசம் 10 அடி தூக்கி எறியப்பட்டு அபிஷேகத்தை என்ன செஞ்சேன், பெற்றுக்கொண்டேன். இப்படிதான் அந்த காலத்தில் ஒருத்தர் சாட்சி சொல்லுவாராம் பாருங்க. அப்ப எல்லாரும் பாக்குறப்ப எப்படி இருக்கும், இவர் எவ்வளவு பக்திமான், இவருக்கே 10 வருஷம் 10 மாசம் 10 அடி தூக்கி போட்டுதான் அபிஷேகம் கிடைச்சிச்சுன்னா நமக்கெல்லாம் எம்மாத்திரம். இப்ப மறுபடியும் கிரியைக்குள்ளதான் வர்றோம். பரிசுத்தாவின் அபிஷேகமும் கிருபையினாலதான் நமக்கு என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. உங்களுக்குள்ள தாகம் மட்டும் இருக்கணும். ஏன்னா இயேசு சொல்லும் போது சொல்றாரு, உங்களில் ஒருவன் தாகமா இருந்தால், தாகம் இருந்துச்சுன்னா வாங்க நான் ஜீவ தண்ணீர் என்ன செய்வேன், கொடுப்பேன்றாரு.
நீங்க போய் கேளுங்க, ஆண்டவரே அபிஷேகத்தினாலும் அந்நிய பாஷையினாலும் இவ்வளவு லாபம் இருக்குது, நான் அந்நிய பாஷை ஜபத்தை பண்ண நான் விரும்புறேன், எனக்கு கொஞ்சம் அபிஷேகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா கொடுப்பேன்னு வசனம் சொல்லுது. அவர் கண்டிப்பா கொடுப்பார் நான் சொல்லல, அவர் கண்டிப்பா கொடுப்பார்னு வசனம் சொல்லுது. அதை அப்படியே என்ன செய்யறேன் நான் சொல்றேன், இந்த வசனத்தை மட்டும் பார்த்து முடிப்போம். லூக்கா புஸ்தகம் 11வது அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 11:13 பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது என்ன நிச்சயம் அல்லவா? வெறும் நிச்சயம் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் சந்தேகம் வரும். அதிக நிச்சயம் போட்டார், எப்படி சந்தேகம் வரப்போகுது? நம்ம அப்புறம் இந்த சாட்சி எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம். எந்த சாட்சி? 10 வருஷம் காத்திருந்து 10 மாசம் கழிச்சு 10 அடி தூக்கி போடப்பட்டு அபிஷேகத்தை வேலை தூக்கி தள்ளி வச்சுட்டு நான் கேட்டேன்னா 10 நிமிஷத்துல என்னை நிரப்பிடுவாரு. ஏன்னா அவர் சொல்லியிருக்கார் அதிக நிச்சயம். போய் கேளுங்க, கேட்டுட்டு அப்படி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஏன்னா பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம்னு சொல்லியிருக்கீங்க, புஸ்தகத்துல போட்டிருக்குது, எனக்கு கொடுங்க, நான் அந்நிய பாஷையில பேசி நல்ல பலமுள்ள ஆளா மாறி உமக்கென்று அநேக காரியங்களை என்ன செய்யணும், சாதிக்கணும். கேளுங்க, கர்த்தர் உடனடியாக என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஜெபிப்போம், தயவு செய்து நிற்போம். முடிச்சிடறேமா, அப்புறம் கேட்கலாம், முடிச்சிடறேன், பாட்டு பாடி முடிச்சிடும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தேங்க்யூ. வாருங்க என்னை சரே ஜெபாரைக்குள் போவோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இப்பொழுதே வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நான் சொல்றேன் ஈஸி. ஏனென்றால் அவர் சிலுவையில் கஷ்டப்பட்டாரு, அவர் சிலுவையில் கஷ்டப்பட்டபடினாலே நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது ஈஸி. எனக்கு அபிஷேகம் கிடைச்சதெல்லாம் நான் ஒன்றும் உருண்டு பிறண்டெல்லாம் பெற்றுக்கொள்ளல, கத்திட்ட போய் கேட்டேன், கிடைச்சிருச்சு எனக்கு. 17 வருஷமா பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில் என்ன செய்யறேன், பேசுகிறேன். கத்த நல்லவர். நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்பொழுதே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்கள் மீது அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, அவருடைய உள்ளத்திலும் உள்ளத்திலிருந்து அந்நிய பாஷை என்கிற வரம் இயேசுவின் நாமத்தினாலே புறப்படுவதாக. இனி வருகிற நாட்களிலே அவர்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கட்டும், பக்தி விருத்தி அடையட்டும், தங்களை சக்தி ஊட்டிக் கொள்ளட்டும். கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து உயர எழும்பட்டுங்க தாவே. அந்நிய பாஷையின் ஜெபம் அது 100% தேவ சித்தத்தின்படி பண்ணுகிற ஜெபம் என்று நாங்கள் சொல்லுகிறோங்க தாவே. நல்ல தகப்பனையுமாக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை வாஞ்சியை கேட்ட அந்த சகோதர சகோதரிகளை நீ ஆசீர்வதிப்பீராக. உன்னுடைய நாமம் இவர் மூலமாய் மகிமைப்படட்டும். இவர்களை கொண்டு இந்த பூமியில் நீ பெரிய காரியங்களை செய்தருளும். நீர் கிருபையுள்ளவர் என்பதை இவர்கள் மூலமாய் இந்த உலகத்திற்கு காண்பித்தருளும். நீர் பெரியவர் என்பதையும், நீ நல்லவர் என்பதையும், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதையும் இந்த உலகத்திற்கு நீர் இவர்கள் மூலமாய் காண்பித்தருளுங்க தாவே. இவர்கள் ஒவ்வொருவரையும் பிரகாசம் உள்ளவர்களாய் நீர் மாற்றியருளும். இந்த உலகம் இவர்களை காணும் பொழுது உம்மை காணட்டும், இவர்களை காணும் பொழுது உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தைரியம் கொள்ளட்டுங்க தாவே. உன்னை நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. பலுகி பெருகி சபையை நிரப்புங்கள், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதான் சொல்ல வந்தீங்களா?